வணக்கம். சுயம் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க கொண்டக்கடலை தக்காளி குருமாங்க. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேஸ்ட் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பொட்டுக்கடல கொஞ்சம் 2 ஸ்பூன், ஏன்னா திக்கா இருக்கிறதுக்காக. தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பூண்டு 5 பல் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி 2 டீ போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் பாருங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமா வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு ஊறிக்கலாம். சைடு டிஷ் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிது பாருங்கள். ஒரு இருப்பு சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயிட்டும் பாருங்க. நான் சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு செவந்தோடனே கொஞ்சம் நம்ம கருகப்பிள்ளை போட்டுக்கலாம். கருகப்பிள்ளை 2 கொத்து போட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா, அதையும் அதில் கலந்துக்கலாம். பாருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க, வதக்கி விடுங்க நல்லா. பாருங்க மூடி வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். பாருங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் கலந்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் கலந்த அந்த பேஸ்ட் வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாடை போகணும். கொஞ்சம் தண்ணி கூட கலக்கி விட்டுக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி கலந்து விட்டுருக்கேன். பாருங்க 1/2 கிளாஸ் கூடுதலாக கூட தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அதில் பொட்டுக்கடலை தேங்காய் இருக்கிற வாசி கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், மீன் மேக்கர் போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு சேர்ந்து கூட குருமா ரெடி பண்ணலாம். நான் வந்து குண்டக்கடலை போட்டிருக்கேன், பெரிய குண்டக்கடலை நான் போட்டிருக்கிறது. பாருங்க மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் கிரேவி வந்து கொதிச்சு வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து எதுவும் போடாமல் நீங்கள் தக்காளி குருமா மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து சாதம் தயிர் சாதத்து கூட தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் நான் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள் கிரேவி நல்ல சுண்டி வந்துருச்சு, அந்த கிரேவியோட வாசனை வருது. இப்போ பாருங்கள் கிளறி விடுங்க, அடி பிடிக்கும். ஏன்னா புட்டுக்கடலை தேங்காய் இல்லைங்களா, அதனால் கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிக்கும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க மேலே எண்ணெயெலாம் கக்கி வருது. நம்ம பேஸ்ட் வந்து நல்ல ரெடியாகி வருது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட் இருக்கும். பாருங்க எண்ணெய் கக்கி வருது. இந்த டைத்தில் வந்து நம்ம கொண்டக்கடலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை பட்டாணி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் கொண்டக்கடலையை வந்து நைட்டு ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 5 விசில் விட்டு நல்ல நான் பெரிய கொண்டக்கடலை போட்டிருக்கேன். சின்ன கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம். பெரிய கொண்டக்கடலை போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த கொண்டக்கடலை போட்டிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் கூட ஏற்று குருமா பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி கலந்து விட்டு நல்ல கொதிக்க விட்டால் குருமா சேர்ந்து கொண்டக்கடலை குருமா அந்த இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். இந்த டைத்தில் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் வாசனைக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பெரிய கொண்டக்கடலை போட்டால் எவ்வளோ பார்க்க நல்லாயிருக்கும் பாருங்கள்.
பாருங்கள். இந்த டைத்தில் நம்ம மல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் இது. கொண்டைக்கடலை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டா குருமா டக்குன்னு நம்ம சப்பாத்தி போடுறதுக்குள்ள இந்த குருமா ரெடி ஆயிடும். குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமின் சுயம் குக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சுயம் குக்கிங் நன்றி. வாழ்க வளமுடன்.